வணக்கம் குழந்தைகளே, அனைவரும் இல்லத்தில் பாதுகாப்பாகவும் மகிழ்வுடனும் இருப்பீர்கள் என நம்புகிறேன். இன்றைய தினம் மகிழ்வான தினமாக அமைய என் வாழ்த்துகள். இதுவரை நாம் என்ன செய்தோம்? நான் இறை வழிபாடு பாடல் பாடினேன், மீதமுள்ளவர்கள் பாடினீர்கள் அல்லவா? இன்றைய தினத்திலிருந்து நான் யாரேனும் ஒரு மாணவரை பாட கூறுவேன், அவர் பாடல் வேண்டும், மீதமுள்ளவர்கள் அவரை தொடர்ந்து பாடுதல் வேண்டும். அதே போன்று இன்னொருவர் பேர் நான் சொல்லிடுவேன், நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா செய்தித்தாள் எனக்கு இரண்டு வரியாவது வாசித்து காட்டுதல் வேண்டும். அடுத்த வகுப்பில் நான் இப்போ இந்த வகுப்புல பேர் சொல்லிடுவேன், அவங்க அடுத்த வகுப்புக்கு வர்றப்போ தயாராக வந்திருக்கணும் செய்தித்தாள் வாசித்து காண்பிக்க. சரியாம்மா? இப்பொழுது யாரேனும் ஒரு மாணவன் பாடுவான், நாம் அவருடன் சேர்ந்து பாடலாம். அருமைமா, பாடிய மாணாக்கர்களுக்கு என்னுடைய பரிசு கையோசை. இன்றைய தினத்திலிருந்து நம்ம உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நீங்கள் ஏதாவது புதுமையான வினாக்கள் கேட்டீர்கள் ஆகணும். அப்புறம் என்ன சொல்லியிருக்கேன், வித்தியாசமான வினாக்கள் என்னிடம் கேட்டாலும் நான் உங்களுக்கு நட்சத்திரமும் கையோசையும் பரிசில் அளிப்பேன் அல்லவா? இப்பொழுது இன்றைய வகுப்பிலிருந்து ஒவ்வொரு தினம் ஒவ்வொன்றாக, இப்போ இன்றைய தினம் உன்னுடைய பரிசு பனங்கற்கண்டு. சரியா, அம்மா ஏன் அதை கொடுக்குறேன்னா அதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு நீ தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. நான் ஒரு விஷயம் யார் எதை செஞ்சாலும் அதில் என்ன நல்லது இருக்குன்னு நீ கேட்டு தெரிஞ்சுக்கும். சரியாம்மா? அப்பொழுது தான் உன்னால் பல தகவல்களை தெரிந்து வைத்துக் கொள்ள முடிதல் வேண்டும். இப்போ பனங்கற்கண்டு என்ன பண்ணுமா, ஜலதோஷம் இந்த மாதிரி மழை காலத்துலலாம் சளி இருமல்லாம் வருது இல்லாமா, அதுக்கு பனங்கற்கண்டு மருந்தாக பயன்படுதாமா, வாய் துர்நாற்றம்லாம் ஏற்படுதில்ல அதெல்லாம் பனங்கற்கண்டு சாப்பிட்டா சரியாயிருமாம்மா? எவ்வளோ நன்மைகள் இருக்குது பார்த்தியா பனங்கற்கண்டில். இது போன்று ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொன்றையும் நான் பரிசாக அளிக்கிறேன், அதில் என்ன நன்மை இருக்கிறது என்பதையும் நான் உனக்கு எடுத்து கூறுகிறேன், தெரிந்து வைத்துக் கொள்ளலாம். சரியம்மா? இப்பொழுது அம்மா நான் ஒன்று காட்டுகிறேன், அது என்னன்னு சொல்லு. இது என்னம்மா? அருமை சர்க்கரை. சர்க்கரையா? இப்பொழுது இதை வைத்து நீங்கள் ஒவ்வொருவரும் குறைந்தது 4-4 வரிகளாவது வாக்கியமாக எழுதல் வேண்டும். சர்க்கரை ஒரு உதாரணம் நான் சான்று கூறுகிறேன்பா. இது இனிப்பு சுவையுடையது, தேநீரில் கலந்து குடிக்கலாம். எனக்கு இனிப்பில் மிகவும் பிடித்தது லட்டு, இது தண்ணீரில் போட்டால் கரைந்து விடும். அம்மா இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தியா மன வரைபடம். இது போன்று நீயும் முயற்சி செய்து பார். நல்லா இருந்துச்சாம்மா விளையாட்டு? அழகுமா? அப்பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம், தமிழோடு விளையாட போகிறோம். என்ன பண்ண போகிறோம், தமிழோடு விளையாட போகிறோம். அருமைமா, தமிழோட விளையாடுறதுங்கிறது ஒரு அழகான விளையாட்டு. பாரு, கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி வாக்கியம் உருவாக்குக. நான் எழுத்துக்கள் இடைவெளி விட்டு எழுதியிருக்கிறேன் பார். நா, ப, ப, ந, த, ஒரே ஒரு சான்று நான் கூறியுள்ளேன், அதை பார்த்து மீதமுள்ள 4 நீ பூர்த்தி செய்தல் வேண்டும். பாரு, நல்ல பழக்க வழக்கம், பழகுவது நன்மையை தரும். அது போன்று அடுத்திருப்பதற்கு கூறு, இ, ப, இ, சே. இன்றைய பணியை இனிதே செய்தேன். புரிந்ததாமா? இதே போன்று மீதமுள்ளவற்றையும் நீ பூர்த்தி செய்தல் வேண்டும். உனக்கு இன்றைய ஒப்படைப்பு இதுவல்ல அம்மா, இது 5 வகுப்பு மாணவர்களுக்கு மிக சுலபமாக இருக்கும். சரியா? இது போன்று வீட்டில் விளையாடி பழகு. இப்பொழுது வகுப்பிலேயே ஒவ்வொருவராக இதற்கு விடை கூறலாம். சரியம்மா? அதனடுத்து திருக்குறளின் அதிசயங்கள். அப்போ போன வகுப்பில் என்ன சொல்லியிருந்தேன், பிரதமர் மோடி கூட திருக்குறளை மூலமையாக படிக்கணும்னு சொல்லியிருந்தாருன்னு சொன்னால, இப்போ திருக்குறளை படிக்கிறோம், திருக்குறளில் உள்ள பொருள்களை புரிந்து கொள்கிறோம். அப்போ அதில் என்னென்ன அதிசயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல அம்மாவா இல்லையாம்மா? அதற்காகத்தான் இப்போ அம்மா வந்து திருக்குறளில் இருக்கிற அதிசயங்கள் எல்லாம் நான் இதில் வச்சுருக்கேன், நீ இதை படித்து முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து ஒரு மதிப்பெண் வினா கேட்பேன், நீ விடையளித்தல் வேண்டும். தேர்விலும் இதே போன்று ஒரு பத்தியை நான் கொடுத்துருவோமா, அதிலிருந்து வினாக்கள் கேட்பேன், அந்த பத்தியை நீ முழுமையாக படித்து பார்த்துட்டு அதிலிருந்து நான் கேட்கப்படும் வினாக்களுக்கு விடையளித்தல் வேண்டும். புரிந்ததாமா? இந்த பத்தியை நீயே வாய்விட்டு படித்தல் வேண்டும். ஒவ்வொருவராக ஒவ்வொருவரையும் எனக்கு படித்து காட்டுகள். இந்த பாடவேளை முழுமையாக உனக்கு தமிழ் விளையாட்டிற்காக மட்டுமே. ஒவ்வொருவராக ஒவ்வொரு வரியாக படித்து காட்டுதல் வேண்டும். இங்கே முதல் வரிப்படி,
அருமைமா படித்த மாணாக்கர்களுக்கு பணங்கற்கண்டு பரிசு. இதே போன்று ஒவ்வொருவராக படித்திரு தெரிவுபடுதல் வேண்டும். இப்பொழுது நான் பாடத்துவக்கத்தின் போதே கூறினேன் பார்த்தாயா, அது போன்ற ஒரு மன வரைபடம் உன்னுடைய நினைவாற்றலை வளர்த்துக் கொள்வதற்காக. மரம் நான் என்னென்ன கொடுத்துருக்கேன், மலை, பறவை, இருப்பிடம், காற்று. கொடுக்கப்பட்டுள்ள இந்த சொற்களை பயன்படுத்தி நீ ஒரு வாக்கியமாக எழுது. இந்த நான்கையும் பயன்படுத்தி நான்கு வரிகள் நீ தாராளமாக எழுதலாம். எழுதலாமா முடியாதாமா? ஆ, பர மரம், மலை, மரம் வளர்த்தால் மழை பெறலாம். பறவை, பறவைகள் மரத்தில் அமர்ந்து அழகான ஓசை எழுப்புகிறது. இருப்பிடம், மரம் பறவைகளின் இருப்பிடமாக உள்ளது. காற்று என்ன பண்ணுதுமா, மரத்தடியில் படுத்தால் காற்று குழு குழு வென்று வீசியது, உணர அருமையாக இருந்தது. அப்புறம் மரம் நாம் சுவாசிக்க பிராணவாயு கொடுக்கிறது, அருமைமா. இது போன்று நீயாக என்ன பண்ண வேண்டும், வாக்கியங்களை உருவாக்குதல் வேண்டும். புரிந்ததாமா? இன்றைய விளையாட்டு ஆரோக்கியமானதாகவும் அறிவை வளர்ப்பதாகவும் இருந்ததா? மகிழ்வு. உனக்கு இன்றைய ஒப்படைப்பு திருக்குறள் அம்மா கொடுத்துருக்கேன் அல்லவா, இதை முழுமையாக வாய்விட்டு படித்திருத்தல் வேண்டும். இதே போன்று தேர்விலோ நான் ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்பேன், அதற்கு நீ விடையளித்தல் வேண்டும். இதிலிருந்தே கேட்பேன்னு சொல்ல முடியாது, வேற ஒரு பத்தி கொடுத்து அதை படித்து பார்த்து அதிலிருந்து வினாக்கள் கேட்பேன், நீ விடையளித்தல் வேண்டும். ஆனால் இன்று திருக்குறள் பற்றி நீ தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவை அனைத்தையும் நீ படித்து தெரிவு பெற்றிருத்தல் வேண்டும் என்று கூறியுள்ளேன். சரியாமா, புரிந்ததா? தமிழை வளர்ப்போம், தமிழோடு வளர்வோம், தமிழை காப்போம், தமிழுக்காக வாழ்வோம். நன்றி.